ஸ்ரீ சாய்ராம். யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாஷா. நீங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸு, ஒரு ஆன்மீக தகவல், அப்புறம் ஃப்ரீ டிப்ஸு எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு வயசானவங்களாக இருக்கட்டும், சின்ன பசங்களாக இருக்கட்டும், இந்த ஃபேஸில் வந்து கரு ஸ்மூத்தாகவே இருக்காதுங்க. ஸ்கின்னு வந்து ஒன்று வந்து ஒரே திக்காக இருக்கும். சில பேருக்கு இந்த பருவெலாம் வந்து அந்த இடத்துல மார்க் வந்திருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு ஹீட்டுனாலேயோ இல்லை வந்து இந்த மெடிசின்ஸை சாப்பிட்றதுனாலையோ இந்த பாயில்ஸ் மாதிரி வந்து அது மார்க் விட்டுட்டு போகும். இது வந்து இந்த வயசு அந்த வயசுலாம் கிடையாது, எல்லா வயசுலேயுமே வருதுங்க. இதுக்கு வந்து ஒரு தீர்வு. இதுக்கு என்ன தீர்வுனாக்கா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாதாரணமாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா, உங்களை ஃபஸ்ட்டு எடுத்த எடுப்புலேயே நீங்கள் என் ப்ராடக்டை வாங்கி போடுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா, இந்த ஜாதிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் துளசி இலையை அரைச்சி அந்த இடத்துல டெய்லி அந்த மார்க்கில் மட்டும் போட்டுட்டு வாங்க. மறைஞ்சிடுச்சுன்னா ஓகே. சில பேருக்கு வந்து இன்டெப்த் அஃபெக்ட் ஆகிருக்கும், திருப்பி திருப்பி பிம்பிள்ஸ் வரும். அப்படி இருக்கிறவங்க வந்து நீங்கள் என்னோடய ப்ராடக்ட்ஸை தாராளமாக நீங்கள் எங்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதனால் வந்து இந்த பருக்கள் வருது, அதனால் இதுன்னு சில பேருக்கு அப்படியே ஓட்டை விழுந்துடும், அந்த இடத்துல எல்லாம் டென்ட் மாதிரி விழுந்துடும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்காக முன்னாடியே எச்சரிக்கையாக சில இதெல்லாம். சில பேருக்கு வந்து ஸ்கின் மெயின்டெனன்ஸ் வேணும்பாங்க, எனக்கு ஸ்மூத்தாக நல்லா இருக்கணும் மேடம், ரிங்கிள்ஸ் இல்லாமல் ஸ்கின்னு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கும் வந்து எல்லாமே காமன் ப்ராடக்ட்ஸு தான், வயசானவங்க சின்ன பசங்க எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் ப்ராடக்ட்ஸு. ஃபஸ்ட்டு வந்து இந்த சோப்பு, ரெண்டு சோப்பு பாருங்கள், ஹெர்பல் சாண்டல், இது எல்லா விதத்துலேயும் இருக்குது. இது வந்து பேஸ் வந்து எல்லாத்துலேயுமே ஒன்று தான், பஞ்சகவிய ஐட்டம்ஸு. இதோட வந்து 20 மூலிகைகள் போட்டு தயாரிக்கப்பட்ட சோப்பு. இது வந்து ஒரு 7-8 வெரைட்டி வரும் எங்கிட்டக்க. அது பேஸ் ஒன்று தான், அவங்கவுங்க ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். அதோடு இல்லாமல் பேஸ் ஒன்றா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சோப்பு மாறி போயிடுத்தேன்லாம் கவலைப்பட வேண்டாம். இதில் வந்து ஒரு சைட் எஃபெக்ட் கிடையாது, ஸ்மூத் எஃபெக்ட் வரும். அதோடு வந்து ஃபேஸில் வந்து உள்ளுக்குள்ளேருந்து வந்து க்ளோ ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வந்து வெளியில் வெள்ளையாகிற சோப்பெல்லாம் போட்டிங்கன்னா அது வந்து ட்ரைனஸ்ஸை கொடுக்கறதுனால தான் அந்த வெள்ளையாகிறது. அதோடு இல்லாமல் ஏதாவது கெமிக்கல்னால ப்ளீச் ஆகும். இதெல்லாம் இல்லாமல் நேச்சுரலாகவே நம்ம ஃபேஸில் ஒரு க்ளோ வரத்துக்கு, உடம்பு ஸ்கின் வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கு இந்த சோப்பு. இந்த ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, மார்னிங் வந்து டொமேட்டோ ஒத்துக்கிறவங்க டொமேட்டோ ஒரு சின்ன பீஸ் எடுத்து நல்லா ரப் பண்ணிவிடுங்க. ரப் பண்ணிவிட்டு இந்த சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ரப் பண்ணிவிடுங்க. ரப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா, கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு திருப்பி அதை வாஷ் பண்ணிவிடுங்க. சோப் போட்டு வாஷ் பண்ணலாம். ஈவினிங் என்ன பண்ணுங்கன்னாக்கா, பிம்பிள் இருக்கிறவங்களுக்கு வந்து நான் இந்த பிம்பிள் பேக்கை கொடுக்குறேன். இந்த பேக் வந்து 125 grams வந்து 1000 rupees. இது என்ன பண்ணணுன்னாக்கா, நார்மலான வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பிம்பிள் இருக்கிற இடத்துல மட்டும் வச்சுடுங்க. அந்த மார்க் இருக்கிற இடத்துல வச்சுடுங்க. நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம் மார்க்கை கூட. வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னாக்கா, 1 hour விட்டுருங்க. 1 hour கழித்து நீங்கள் ஃபேஸை வந்து, நான் ஒரு ஃபேஸ் வாஷ் கொடுப்பேன் ஹெர்பல். இது வந்து வெண்ணெய் ஹெர்பல்ஸ் எல்லாம் போட்டு தயாரிக்கப்பட்ட ஃபேஸ் வாஷு. இந்த ஃபேஸ் வாஷை வந்து வச்சு, இது வந்து நுரையெல்லாம் வராது, இதை வச்சு வாஷ் பண்ணிவிட்டு தான் இந்த பவுடரை போடணும். திருப்பி வந்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது இந்த பவுடரை அப்படியே வெறுமனையே வாஷ் பண்ணிவிடுங்க. ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இல்லை உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்னா ஃபேஸ் வாஷை வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா இது பாருங்கள், எப்படி தான் இவ்வளோதான் எடுத்துக்கணும் நம்ம. இவ்வளோ எடுத்துட்டு இதை வந்து போட்டு தண்ணி விட்டுட்டு இதெல்லாம் வாஷ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற மெடிசின் வந்து வெரி இம்பார்ட்டண்ட், அதுக்காக தான் இதை கொடுக்கறது. அதோடு இல்லாமல் இந்த ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணின பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு குங்குமப்பூ க்ரீம் வந்து உங்களுக்கு தயார் பண்ணி கொடுப்பேன். இங்கே பாருங்கள், குங்குமப்பூ க்ரீம். இந்த க்ரீமை வந்து எதுக்குனாக்கா, ஸ்மூத் எஃபெக்ட்டுக்கும் அந்த கருப்பு மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு ட்ரைனஸ் ஆகும் பேக்கு போட்ட உடனே. அந்த ட்ரைனஸ் குறையறதுக்கு தான் இந்த குங்குமப்பூ க்ரீம். இதை வந்து ஜஸ்ட் இங்கே 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 டாட் மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு படுத்துன்னு தூங்கிடுங்க. காலம்பரை எழுந்து திருப்பி வழக்கம் போல் சோப்பால் வாஷ் பண்ணுறீங்க, சோப்பால் வாஷ் பண்ணுறீங்க, இந்த இது டொமேட்டோ போட்டுக்கிறீங்க, அதுக்கப்புறமா வந்து சோப்பால் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஆஸ் யூஷுவல் ஒர்க்குக்கு நீங்கள் என்ன வேணாலும் போட்டுட்டு போங்க. மேக்கப்பெல்லாம் சாயந்தரம் வந்து இந்த இதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு 1 monthலேயே இந்த மார்க்கெல்லாம் போயிடும். இந்த பிம்பிள்ஸ் வந்து அங்கங்கே வருது பார்த்தீங்களா, அந்த வைரஸை வந்து இது வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் அங்கங்கேயே வந்து அது கொண்டுடும். அது அப்போ அந்த வைரஸ் வந்து இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகாது, அங்கே ஒரு இடத்துக்கு போய் அங்கே போய் ஒரு மார்க் இப்படின்னு விடாமல் அது வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். இதை தவிர நீங்கள் உள்ளுக்கு வந்து என்ன வந்து சாப்பிடணும், உங்களுக்கு எதனால் வருதுங்கிறத நான் கன்சல்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லுவேன். அது பிரகாரம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இது வந்து போதும் உங்களுக்கு. நிறையா தண்ணி குடிங்க. இந்த மாதிரி பிம்பிள் மார்க் இருக்கிறவங்கெல்லாம் இது போதும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு வீட்லேயே நீங்கள் உங்களை பற்றி செல்ஃப் கேர் எடுத்துக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஜாதிக்காயும்
துளசியை வச்சு அரைச்சி அந்த பிம்பிள் மேலே போட்டு பாருங்கள். அப்படியே வந்துட்டே இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள், இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து பிம்பிள் வந்தவங்க தான் யூஸ் பண்ணும் கிடையாது, நார்மலாக மெயின்டெனன்ஸுக்கு, ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு, ஈவன் ஸ்கின் டோன் இருக்கிறதுக்கு எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இதில் வந்து இன்னொன்று என்னென்னாக்கா, எனக்கு பிம்பிளே இல்லை மேடம் நான் என்ன யூஸ் பண்ணு கேட்டிங்கன்னா, இந்த பிம்பிள் பேக்குக்கு பதிலாக ஃபேர்னஸ் பேக், இது வந்து வேறு. இந்த ஃபேர்னஸ் பேக்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, இது மாதிரி அப்ளை பண்ணாமல் ஒரே ஒரு கால் ஸ்பூன் எடுத்துகிட்டு ஆரஞ்சு ஜூஸ்லேயோ மில்க்லேயோ போட்டு கலந்துட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் வாட்டர் கலந்து இங்கேருந்து ஃபேஸ் மொத்தம் அப்ளை பண்ணிடலாம். ஒரு 1 hour கழித்து நீங்கள் அதாலேயே அப்படியே ஸ்க்ரப்பிங் பண்ண மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். மீதி ப்ராடக்ட் எல்லாம் வந்து சேம் தான். ஃபஸ்ட்டு வந்து அதே டொமேட்டோ யூஸ் பண்ணணும், சோப்பு அண்டு இது நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறமா இந்த பேக்கை அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கப்புறமா வந்து குங்குமப்பூ க்ரீம் போட்டுட்டு படுத்துக்கிறீங்க. இது வந்து பிம்பிள் இல்லாதவங்களும் மெயின்டைன் பண்ணலாம், பிம்பிள் இருக்கிறவங்களுக்கு வேறு மாதிரி பேக்கு கொடுப்போம். இந்த வந்து பேக் வந்து ஆக்சுவலாக வந்து சோப் வந்து 300 rupees. இந்த ஃபேஸ் இது இருக்குது பார்த்தீங்களா, ஃபேஸ் வாஷு, இது வந்து உங்களுக்கு 50 grams தான் வரும், இது வந்து 500 rupees. இந்த பிம்பிள் பேக்கு நார்மல் பேக்கு ரெண்டுமே வந்து உங்களுக்கு 125 grams வந்து 1000 rupees. இந்த குங்குமப்பூ க்ரீம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு 1000 rupees, 125 grams இருக்கும் இது கூட. இந்த இந்த பிம்பிள் பேக்கில் என்னெல்லாம் போட்டிருக்கோம்னாக்கா, ஃபுல்லாகவே எல்லாமே துளசி, நீம், இந்த மாதிரி வந்து ஃபேஸ் பிம்பிளுக்கு தேவையான, அதை குறைக்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான மூலிகையும் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஃபேர்னஸ்க்கான எல்லா விதமான ஹெர்பல்ஸும் இருக்குது இதில். இதில் எதுவுமே சைட் எஃபெக்ட் கிடையாது, நீங்கள் எல்லாருமே போடலாம். கொஞ்சம் வந்து சாகிங் ஸ்கின்னாக இருக்குது, ரிங்கிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணுன்னாக்கா, இந்த ஃபேஸ் பேக் இருக்குது பார்த்தீங்களா, இதை வாரம் ஒரு தடவை எக் ஒயிட்டில் கலந்து கழுத்துலேருந்து ஃபேஸ் வரைக்கும் போட்டுட்டு ஒரு 1 hour வச்சுட்டு வாஷ் பண்ணிங்கன்னாக்கா அந்த ரிங்கிள்ஸ் கூட குறையும். இப்போ வந்து நமக்கு என்ன ஃபீலிங் இருக்குன்னாக்கா, வயசானவங்களுக்குலாம் நமக்கு ஏன் வந்து ரிங்கிள்ஸ் வருது, இது ஒரு ஸ்மூத்தாக கொண்டு வர முடியாதான்னு பார்ப்பாங்க. இந்த டென்ஷன் எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்களுக்கு சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா வயசானவங்க மாதிரி தெரிஞ்சிடுவாங்க. மெயின்டெனன்ஸு வெரி இம்பார்ட்டண்ட்டு நமக்கு. ஃபேஸு தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ் ஆஃப் த இதுன்னு சொல்லுவாங்க. ஃபேஸு இந்த க்ரௌன் போர்ஷன் தான் நம்மளை ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு ஒரு அப்பியரன்ஸ் இருக்கணும், ஒரு லுக் இருக்கணும். நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணி பாருங்கள் ப்ராடக்டை, டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து 100% ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கும். எல்லாமே ப்யூர் ஹெர்பல்ஸு, லீவ்ஸு எல்லாத்தையும் காய வச்சு நல்ல ஒரு பதமாக தயாரித்தது உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே யூஸ் ஆகும். எதுக்குமே நீங்கள் அங்கங்கே தேடி ஓட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஒரே ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பல விதமாக யூஸ் பண்ணலாம். என்னென்ன பிரச்சனை இருக்கோ, மங்குக்கு கூட அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பேன். நன்றி, வணக்கம். என்னுடைய ஃபோன் நம்பர் 9248068899. நன்றி, வணக்கம்.